முதல் நாள் போரில் ரஷ்ய வீரர்கள் 800 பேரை கொன்றுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். ரஷ்யாவின் 7 விமானங்கள், 6 ஹெலிகாப்டர்கள், 130 ஆயுத வாகனங்கள், 30 டேங்குகள் அழித்ததாகவும் அறிவிப்பு. உக்ரைன் மீது 2வது நாளாக ரஷ்யா படைகள் தாக்குதல். தரைவழி வான்வழியாக தாக்குதல் நடத்தி வருவதால் பலி எண்ணிக்கை உயர வாய்ப்பு. உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்ற ரஷ்ய படைகள் தீவிரம். குண்டுமழை பொழிந்து வருவதால் செய்வதறியாது மக்கள் தவிப்பு. தலைநகர் கீவுக்குள் புகுந்த ரஷ்யாவின் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது உக்ரைன். நேற்று 7 விமானங்கள், 6 ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்திய நிலையில் உக்ரைன் மீண்டும் பதிலடி. ரஷ்யாவின் தாக்குதலை உலக நாடுகள் 2வது நாளாக வேடிக்கை பார்ப்பதாக உக்ரைன் அதிபர் வேதனை. கொடுத்த வாக்குறுதியை மீறி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. ரஷ்யாவுக்கு எதிராக தன்னந்தனியாக போராடி வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேதனை. நேட்டோ படையில் உக்ரைன் இணைவதற்கு உத்தரவாதம் அளிக்க யார் தயார் என்றும் கேள்வி. கிழக்கு உக்ரைனில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வு. தந்தையை பிரிந்து செல்லும் குழந்தை கண்ணீர் மல்கும் வீடியோ வைரல். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தக் கோரி ரஷ்யாவில் போராடிய ஆயிரக்கணக்கானோர் கைது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மக்கள் பேரணி. போரை கைவிட ரஷ்ய அதிபர் புதினுக்கு அறிவுறுத்த வேண்டும். சீனாவுக்கு உக்ரைன் தூதரகம் வலியுறுத்தல். உக்ரைன் மீதான போரை உடனடியாக கைவிடுமாறு ரஷ்ய அதிபர் புதினிடம் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் வலியுறுத்தல். இரு நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என்றும் அழைப்பு. போரை தேர்ந்தெடுத்த அதிபர் புதின் மற்றும் ரஷ்ய கடுமையான விளைவுகளை சந்திக்கும். ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் இல்லை எனவும் அமெரிக்க அதிபர் பேச்சு. ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதித்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ரஷ்ய ராணுவத்துக்கு செல்லும் நிதியை தடுக்கும் வகையில் 4 பெரிய வங்கிகளை முடக்கியது அமெரிக்கா. இன்று நடைபெறவிருந்த நேட்டோ படை நாடுகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நாளை ஒத்திவைப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதம். உக்ரைனில் உள்ள தமிழக மாணவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைகளில் தஞ்சம். தங்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு மாணவர்கள் கோரிக்கை. உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மாற்று வழியில் ஏற்பாடு. போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா வழியாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை. உக்ரைன் போரால் நேற்று வீழ்ச்சியை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகளில் இன்று ஏற்றம். சென்செக்ஸ் 1112 புள்ளிகளும், நிப்டி 319 புள்ளிகளும் உயர்வுடன் வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை திடீர் சரிவு. சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 38408 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் உள்ள ரஷ்ய தூதரகம் அலுவலகங்களில் பலத்த பாதுகாப்பு. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக பாதுகாப்பை பலப்படுத்தியது காவல்துறை. தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் செயலாக்க அதிகாரி ஆனந்த் சுப்பிரமணியன் சென்னையில் கைது. சாமியார் பேச்சை கேட்டு விதிகளை மீறி பணி நியமனம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் நடவடிக்கை.
கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். ஆறுதான் கடலில் கலக்குமே தவிர கடல் ஆற்றில் கலக்காது என பதிலடி. போலீஸ் காவல் கேட்டு தண்டையார்பேட்டை போலீசார் தாக்கல் செய்த மனு மீது விசாரணை. ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆஜர்படுத்தப்பட்டார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 30 நாட்களுக்குள் செலவு கணக்கை தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. செலவு கணக்கு தாக்கல் செய்யாதவர்கள் 3 ஆண்டுகளுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என எச்சரிக்கை. திருச்சியில் திமுக பெண் கவுன்சிலரின் ஆதரவாளர் கத்தியை காட்டி மிரட்டல். பதவி ஏற்பதற்கு முன்பே அடாவடி செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. குமாரபாளையம் அருகே ஜவுளி உற்பத்தியாளர் வீட்டில் 32 லட்சம் ரொக்கம், 60 சவரன் நகைகள் கொள்ளை. ஆள் இல்லாத நேரத்தில் கைவரிசை காட்டியவர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் விடிய விடிய போராட்டம். வாக்குறுதி அளித்துவிட்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு பணி நிரந்தரம் செய்ய மறுப்பதாக திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு பாலாறு பழைய பாலத்தில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. பராமரிப்பு பணி காரணமாக புதிய பாலம் நள்ளிரவு முதல் மூடல். கோவில்பட்டி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம். பட்டாசு ஆலை உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு.